श्रीमत्यै गोदायै नमः, श्रीमते रामानुजाय नमः, श्रीमते निगमान्त महादेशिकाय नमः, श्रीमते श्रीरंगरामानुज महादेशिकाय नमः, श्रीमते श्रीवराह महादेशिकाय नमः, अस्मद्गुरुपरम्परायै नमः। नमः सर्वेभ्यः। शुभकृत वर्षीय तिरुप्पावि उपन्यासः अनेन दासेन संस्कृतभाषायां क्रियमाणः वर्तते। तस्मिन् अद्यतनपद्यं भवति दशमम्। एतावता अस्माभिः नवानां पद्यानाम् अर्थः श्रुतः। त्रिंशत् पद्यात्मक तिरुप्पावि प्रबन्धः षट् पञ्चकैः भाव्यते। आरैन्दु इति हि तमिळ्भाषायाम् उच्यते। आरैन्दु इत्युक्ते षट् पञ्चक। तेषु आद्य पञ्चकं भवति मार्गै तिङ्गळ् इत्यारभ्य मायने मण्णु वडमधुरै इति पर्यन्तम्। तेन आद्यपञ्चकेन तत्त्वहितपुरुषार्थाः निरूपिताः विशदीकृताः। व्रतस्य कृते व्रतं भवति किञ्चित् व्याजं भवति भगवन्तं प्राप्तुं। व्रतस्य कृते किं किं कर्तव्यं किं किं त्यक्तव्यम् इत्यपि उक्तं गोदादेव्या। भगवतः पञ्चप्रकाराः स्तूयन्ते। तदनन्तरं द्वितीयपञ्चकेन गोपकन्यानां प्रबोधनं निरूपितम्। आद्यचतुष्टयेन चतस्रः गोपकन्याः प्रबोधिताः। इदानीं दशमपद्येन काचन गोपकन्या वर्तते, बहु सुन्दरी सा, कृष्णस्यापि तस्यां मोहनं वर्तते इति भावः। गोपकन्यानामेव कृष्णे मोहः स्यात् अन्यासां, किन्तु अत्र यत्र आगताः गोपकन्याः, यां च प्रबोधयितुं तस्याः गृहमागताः गोपकन्याः, ताभिः किं भाव्यते? अन्तः या गोपिका वर्तते तस्यां कृष्णः एव मुह्यति इति। तस्याः सौन्दर्यमेवं वर्तते, सौन्दर्यात् भक्तिः उत्कृष्टा वर्तते। अत एव ताम् अरुङ्गलमे इति सम्बोधनपदेन आह्वयन्ति। अरुङ्गलम् इत्युक्ते सत्पात्रम्। इदानीं पद्यं शृणुमः। नोत्रुच्चुवर्कम् புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்றப்பறைதரும் புண்ணிய நாள் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தருடையாய் அருங்கலமே தேற்றவாய் வந்து திறவேலோரெவ்வாவாய். நோற்றுச் சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத்துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்றப் பறைதரும் புண்ணிய நாள் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும்
தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ, ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே, தேற்றமாய் வந்து திறவேலோ ரம்பாவாய். நோற்று நோன்பு நோற்று விரதஸ்ய ஆச்சரணம் கிருத்வா சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய், சுவர்க்கம் சுவர்க்கஹ, ஸ்வர்க்கம் பிரவிஷ்யமானா இவ, ஸ்வர்க்கஹ தாவத் ந கேவலம் தேவலோகஹ கிந்து அஸ்மின் சம்பிரதாயே ஸ்வர்க்க பதேன சாட்சாத் ஸ்ரீவைகுண்டமேவ சூச்சியதே. சந்தர்ப்பம் அனுசரித்திய தஸ்ய அர்த்தஹ பாவியதே. யத்கிமபி அஸ்மாபிஹி வாஞ்சிதம் பவதி ததேவ ஸ்வர்க்கம் ஸ்யாத் சுவர்க்கம் ஸ்யாத் யஸ்ய கஸ்யாபி. குத்ராபி கச்சாமஹ கிரீஷ்மகாலே தத்ர கத்வா ஏசி இத்தியாதிகம் சாலயித்வா சைத்யே உபவிஷாமஸ்சேத் அஹோ ஏஷேவ ஸ்வர்கஹ இதி ஹி அஸ்மாபிஹி உச்சதே. அதேவ ஸ்வர்க சுவர்க பதஸ்ய அர்த்தஹ சந்தர்ப்பம் அனுசிருத்திய ஏவ அஸ்மாபிஹி ஞாதவ்யம் அவகந்தவ்யம். அத்ர கிருஷ்ணானுபவஹ ஏவ ஸ்வர்கபதேன சூச்சியத. எதோஹி கோபகன்யாஹ கிம் உத்திஷ்ய கம் உத்திஷ்ய ஏதம் ஏதத் விரதம் அனுதிஷ்டந்தி சச கிருஷ்ணானுபவ ஏவ. அதேவ சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் கிம் உக்தவதி ஹ்யஹ. யதா கோபகன்யானாம் மேலனம் ஆசீத் ததா ஏஷா கோபகன்யா உக்தவதி அஹம் பிரதமம் தத்ர ஆகமிஷ்யாமி. அகமாகத்திய கிருஷ்ணானுபவம் கிருஷ்ணானுபவஸ்ய கிருதே அகம் தத்ர பிரதமம் ஆகத்திய யுஷ்மான் சர்வாஹ அபி அகம் போதயாமி இதி பிரபோதயாமி இதி வா. கிந்து கிம் ஜாதம் இதானிம் சா ஷய்யாயாமேவ வர்த்ததே. நோற்றுச்சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். அஸ்து அஸ்து துவம் இதானிம் ந உத்திஷ்டசி. வயம் து அத்ரைவ சத்யஹ கோஷம் கரிஷ்யாமஹ குர்மஹ கோஷம் குர்மஹ துவம் ஆகச்ச துவம் உத்திஷ்ட இதி. யதி துவம் த்வாரம் ந உத்காடயசி தரிஹி உத்தரம் கிஞ்சித் தேஹி. மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதார். யஹ த்வாரம் உத்காடயித்தும் ந இச்சதி யக் கோபி அதவா யா காபி தரிஹி கிஞ்சித் உச்சியத நைவ ஆகச்சாமி அனந்தரம் ஆகச்சாமி கிமபி உச்சியத. பாவி நீ என்றொன்று சொல்லா இதி வதந்தி ஷடகோபாச்சாரியாக ஷடகோப மகாபாகாக. ஹே விஷ்ணு அஹம் அத்ர கிரந்தன் அஸ்மி த்வம் நைவ த்வம் நைவ ஆகச்சசி அசு தத் மா ஆகச்ச. கிந்து ஏதத் உக்த்வா த்வம் கச்ச த்வாதுஷானாம் கிருதே அஹம் தசரம் நைவ தாஸ்யாமி. ஹே பாபி த்வாதுஷானாம் கிருதே அஹம் தசனம் நைவ தாஸ்யாமி இதி உக்த்வா கச்ச இதி ஹி தேஷாம் அனுபவஹ. தத்வத் த்வாரஸ்ய உத்காடனம் மா குரு கிந்து உத்தரம் கிஞ்சித் தேஹி இதி வாசல் திரவாத. அஸ்து அஸ்மாபிஹி இதானிம் ஞாதம் அந்தஹ கிருஷ்ணஹ அஸ்தி. அந்தஹ கிருஷ்ணஹ சாக்ஷாத் கிருஷ்ணஹ ஏவ தத்ர ஆகத்ய த்வயா சஹம் த்வயா சஹ கேளனாதிகம்
कुर्वन् आस्ते तर्हि अन्तस्था सा बालिका कन्या पृच्छति कथं यूयं जानीत कृष्णः अन्तः अस्ति इति को वा किं वा लिङ्गं तत्र वर्तते तर्हि एताः वदन्ति नाट्रत्वायमुडि नारायणन् कृष्णः विष्णुः नारायणः यत्र कुत्रापि वर्तेत तत्र तुलस्याः गन्धः अपि विद्येत विद्यते इति भावः इदानीम् अस्माभिः स च गन्धः अनुभूतः तुलस्याः गन्धः अनुभूतः अत एव वयं जानीमः यत् कृष्णः अन्तः तिष्ठति अस्तु नाट्रत्वायमुडि नारायणन् नम्माल् पोत्रपरेतरं पुण्यनाल् वयं सर्वेपि मिलित्वा एव कृष्णस्य अनुभवं प्राप्स्यामः कृष्णस्य स्तुतिं करिष्यामः नम्माल् पोत्र परेतरं पुण्यनाल् अत्र नाट्रत्वायमुडि अस्मिन् विषये ऐतिह्यद्वयं वर्तते प्रथमं यदस्ति श्रीमद्महाभारते अर्जुनः यदा रामेश्वरं गतवान् तत्र तस्य श्रीरामावतारस्य रामावतारस्य स्मृतिः जाता पयोधेः तीरस्थपुलिनं हस्ते स्थाप्य सः जिघ्रति स्म भोः किं वा करोषि इति पृष्टे स उक्तवान् अत्रैव सन् रामः श्रीरामः समुद्रराजस्य प्रार्थनां समुद्रराजे प्रार्थनां कृतवान् तर्हि अतः अस्मात् गृह्णात् तुलसीगन्धः आगच्छेत् इति अहं तदेव अन्वेषणं करोमि इति यत्र नारायणः अस्ति तत्र तुलसीगन्धः आयाति द्वितीयं भवति यदा कूर्तळ्वार् इति विख्यातः श्रीवत्साङ्कमिश्राः आचार्याः तेषां दर्शनं अथवा नयनद्वयं त्यक्तवन्तः कस्यापि चोलराजस्य सभायां विष्णोः पारम्यं स्थापयितुं तत्र गत्वा तेषां नेत्रे एव त्यक्तवन्तः तदनन्तरं तिरुमालिरं चोलै इति क्षेत्रे भगवतः पुष्पकैङ्कर्यं कुर्वन्तः आसन् एकस्मिन् दिने सायङ्काले किमपि चिन्तयन्तः ते अश्रूणि विमुक्तवन्तः तत्र कोऽपि पार्श्वे आगत्य मिश्राः किम् एवं किम् एतत् भवतः दुःखं किमस्ति उच्यतां वयं किञ्चित् कुर्मः तच्च शमयितुम् इति वाणी श्रुता श्रीवत्साङ्कमिश्राः आयुर्महाभागिनः एवम् उक्तवन्तः नैव भोः भवता तन्न शक्यम्
यतोहि अस्माभिः किं चिन्तितम् आसीत् पुनः यदि अस्माकम् अवसरः लभ्येत कृष्णावतारसमये सायङ्कालवेलायां यदा इदानीं वर्तते तदा कृष्णः गाः पुनः आनयन वेलायां चेष्टानि बहूनि कृतवान् खलु धूलिः सर्वत्र आसीत् खलु सच दर्शनीयः तं द्रष्टुं तेन सह भवितुमेव मम इच्छा इति तर्हि वाणी शब्दः पुनः श्रूयते अस्तु अहं करिष्यामि इति भवतः कृते स च अनुभवः लभ्येत वयं सज्जीकुर्मः इति तर्हि आळ्वार् महाभागः उक्तवन्तः नैव शक्यं तर्हि स च व्यक्तिः पृष्टवान् अहं कः इति त्वं जानासि इति तर्हि आळ्वार् महाभागः उक्तवन्तः किमर्थं न ज्ञातं मया ज्ञातमेव भगवान् विष्णुः खलु नारायणः खलु इति यदा ते उक्तवन्तः आश्चर्यचकितः अभवत् भगवान् आळ्वान् भवतः दर्शनम् इदानीं न विद्यते भवता द्रष्टुमेव न शक्यम् इदानीं कथं ज्ञातम् अहमेव आगतवान् इति पृष्टे आळ्वार् महाभागाः उक्तवन्तः आळ्वान् महाभागाः उक्तवन्तः हे भगवन् तव तुलसीगन्धः मां बोधितवती इति बोधितवान् इति गन्धः मां भवानेव अत्र आगतवान् इति सूचितवान् इति एतत् द्वयमपि बहु स्वारस्यभूतम् अस्तु नारायणः मुख्यशब्दः परमात्मनः बहूनि नामानि सन्ति सहस्राधिकं नाम तस्य तथापि नारायण इति शब्दः तस्य बहु प्रामाण्यं वर्तते विशिष्टाद्वैतसम्प्रदाये नारायणशब्दस्य बहु मुख्यता वर्तते नाराः जीवात्मानः तेषाम् अयनं नारायणः भगवान् परं ब्रह्म अथवा ते एव अयनं यस्य सः अपि अयनं भवति ते अपि अयनं भवति परस्परम् अयनं भवतः नारायणः नाराः अयनं यस्य नाराणाम् अयनं यः इतिवत् सः तस्य पदस्य व्युत्पत्तिः कृष्णः साक्षात् नारायण एव नम्माल् पोत्र परेधरं पुण्यन् नम्माल् पोत्र परेधरं नम्माल् इत्युक्ते वयं कीदृशाः वयं तु गोपकन्याः खलु गोपाः एव तेषाम् आचारः न तावता श्लाघनीयः उच्यते द्रविडभाषायां ते हस्तयोः भेदमपि न जानन्ति एतच्च कार्यं दक्षिणहस्तेन कर्तव्यम् इदं च कार्यं वामहस्तेन कर्तव्यम् इत्यपि न जानन्ति तादृशाः गोपकन्याः तासां कृते अपि यदि ताः अपि भगवन्तं प्रणमन्ति भगवतः नाम सङ्कीर्तनं कुर्वन्ति तासामपि परेतरं पुण्यन् तासामपि कैङ्कर्याख्य फलं प्रदातु कामः भगवान् इति अस्माभिः स्तवनं प्राप्य अस्माकं कृते
கைங்கரியாதிக்கம் ததாதி பிரயச்சதி இதி நம்மால் நம் மால் இதி அப்பி ஆச்சாரியாக தத்ர அர்த்தம் குருவந்தி நம் அஸ்மாக்கம் மால் திருமால் திரமிட பாஷாயாம் நாராயணசிய திருமால் இதி நாமாந்தரம் நம்மால் போற்ற பரதரம் புண்ணியனால் புண்ணியனால் இத்தியுக்தே தேன கிம் கிருத்தவான் சக பண்டொரு நாள் இதானிம் கிருஷ்ணாவதாரக வர்த்ததே பண்டொரு நாள் பூர்வஸ்மின் யுகே ஸ்ரீராமோ பூத்வா நாராயணக தேன ராமேன கிம் கிருத்தம் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனம் கூற்றம் யம தர்ம ராஜா அதவா மிருத்யு மிருத்யோ முகே பதித்தவான் கஹ கும்பகர்ணஹ ராமேன தாடிதஹ ராம பாணைஹி தாடிதஹ கும்பகர்ணஹ மிருத்யோ முகேவ சாக்ஷாத் பதித்தவான் பதன சமயே சஹ கிம் கிருத்தவான் அஸ்மாகம் பகுமந்தவ்யம் தனம் கிஞ்சித் வர்த்ததே தத் கஸ்மாபி அஹம் தத்வா ஏவ யஸ்மை கஸ்மாபி அஹம் தத்வா ஏவ மரணம் பிராப்னோமி தச்ச தனம் வர்த்ததே நித்ரா தோற்றுமுனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ மம ஜீவனானந்தரம் கோபி நித்ராலுகு பவேத் மத்சதுஷமேவ சதா நித்ராம் குருவன் குருவதி பவது இதி சஹ கிம் கிருத்தவான் துப்பியம் தத்தவான் வா நித்ராம் பெருந்துயில் மகாநித்ராம் தத்தவான் வா தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அனந்தல் சோம்பல் ஆலசியம் உத்திஷ்ட இதானிம் நித்ரா பகு ஜாதா துவயா உத்திஷ்ட தவ ஆலசியமபி சோபதே தவ ஆலசியமபி சோபதே இதி தஸ்யாஹ தர்சனம் பிராப்ய பாலிகாஹ வதந்தி இதி பாவஹ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே அருங்கலமே சத்பாத்திரம் வயம் ஜானிமஹேத் த்வயா சஹ கச்சாமஸ்சேத் ததைவ கிருஷ்ணஹ தர்சனம் தாஸ்யதி இதி த்வமேவ அஸ்மாகம் நாயகி அதஹ த்வம் ஆகச்ச தேற்றமாய் வந்து திர தேற்றமாய் வந்து திர இத்துக்கு என்ன ஜடிதி மா ஆகச்ச ஜடிதி மா ஆகச்ச ஷையாம் பரித்தியஜ மந்தகத்தியா ஆகச்ச தவ மந்தகதிரபி பகு சோபதே இதி பாவஹ தேற்றமாய் வந்து திர நித்ராம் சம்யக் பரித்தியஜ ஆகச்ச இதி பாவஹ இதானிம் சாமான்யா அர்த்தஹ உக்தஹ அனேன பத்தியன சரணாகதிராக்கிய உத்தம உபாயஹ சூச்சதே இதி வதந்தி ஆச்சாரியாஹ சரணாகதிஹி உபாயஹ கைஹி ஸ்வீகர்த்தவ்யஹ யைஹி கர்மயோக ஞானயோக பக்தியோகாதீன் கர்த்தும் அசக்கியம் தைஹி ப்ரபத்திஹி ஸ்வீக்ரியேத போற்றுவது போற்றல் ததேவ ப்ரபத்தி இதி பறை போற்ற பறை தருவான் பறை கைங்கரியம் ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தே ஜீவாத்மனாம் கைங்கரியமேவ மோக்ஷ பிராப்தி ஸ்ரீவைகுண்டம் கத்வாபி தத்ர பகவதஹ பாகவதானாம் கைங்கரிய பிராப்திரேவ மோக்ஷஹ இதி ஏஷ ஏவ சம்க்ஷேபரூபேண ஸ்வாபதேசஹ ஐதிஹ்யம் பூர்வமே உக்தம் ஐதிஹ்யத்வயம் உக்தம் அதஹ வயமபி தத்வஹித புருஷார்த்தானாம் ஞானம் பிராப்ய விசேஷதஹ உபாயஸ்ய ஞானம் பிராப்ய ஏதாவதா உபாயஹ அஸ்மாபிஹி ந கிருதஸ்சேத் இதஃ பரம் ஜடிதி உபாயஹ உபாயம் மோக்ஷஸ்ய கிருதே ஆச்சாரியஸ்ய சமீபே கத்வா ஞானம் பிராப்ய
उपायस्य अनुष्ठानं कुर्मः। अस्माकं बान्धवाः सन्ति चेत्, मित्राणि सन्ति चेत् तेषामपि ज्ञानप्रदानं कुर्मः। आचार्यस्य समीपे गच्छत इति तान् तेषां कृते निवेदयामः इति इत्युक्त्वा विरमामि। अनन्तरम् एकादशपद्यस्य अर्थं शृणुमः। श्रीमत्यै गोदायै नमः। श्रीमते रामानुजाय नमः। श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः।